ஆண்மை செய்தி. பஞ்சாப் சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட மசோதாக்கள் சட்டப்பூர்வமானவை என்பதை ஆளுநர் கருத்தில் கொள்ள வேண்டுமென உச்சநீதிமன்ற நீதிபதிகள் அறிவுரை வழங்கியிருக்கின்றனர். இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் சுசித்ரா இணைந்திருக்கிறார். சுசித்ரா, நீதிபதிகள் மேலும் என்னென்ன கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார்கள், விவரங்கள்? பஞ்சாப் மாநில சட்டப்பேரவை மற்றும் ஆளுநருடைய மசோதாக்கள் மீதான ஒப்புதலுக்கான தாமதம் உள்ளிட்ட பல்வேறு வழங்கிய விசாரணை மனு என்பது இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. காலை முதல் நடைபெற்று வந்த விசாரணையில் தற்பொழுது பல்வேறு உத்தரவுகளை உச்சநீதிமன்றமானது பிறப்பித்திருக்கிறது. குறிப்பாக சட்டப்பேரவை அமர்வு என்பது குறிப்பாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசால் அழைக்கப்படும் அந்த சட்டப்பேரவை அமர்வு என்பது செல்லுபடி ஆகுமா ஆகாதா என்ற ஒரு சந்தேகம் எழுப்ப வேண்டிய அவசியம் இல்லை என்ற ஒரு கருத்தை நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் ஆளுநருக்கு இது குறித்த ஒரு அதிகாரம் என்பது வழங்கப்படவில்லை. சட்டப்பேரவையானது முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களை கொண்டுள்ளது என்பதை ஆளுநர் கருத்தில் கொண்டிருக்க வேண்டும். அதை விட்டுவிட்டு சட்டப்பேரவை அமர்வுகளை முடக்குவது என்பதும் அந்த சட்டப்பேரவை அமர்வினுடைய முடக்கத்தால் நிறைவேற்றப்பட்ட மசோதாக்களுக்கு ஒத்துழைப்பு வழங்க மறுப்பது என்பதும் அவருடைய அதிகாரத்தின் கீழ் வரம்பின் கீழ் வராது. அவருக்கு அது போன்ற அதிகாரங்கள் இல்லை என்ற ஒரு கண்டனத்தை தற்பொழுது பஞ்சாப் மாநில கவர்னருக்கு உச்சநீதிமன்றமானது வழங்கியிருக்கிறது. அரசியல் சாசன விவகாரங்களில் ஆளுநர் மாநில அரசுக்கு ஆலோசனை வழங்குவராக இருக்க வேண்டும் என்ற ஒரு அடிப்படையில் தான் அரசியல் சாசனமானது இயற்றப்பட்டுள்ளது. இதனை உச்சநீதிமன்றத்தினுடைய முந்தைய தீர்ப்புகளும் உறுதி செய்துள்ளன. ஆனால் அதை மீறும் வகையில் பஞ்சாப் மாநிலத்தினுடைய ஆளுநர் செயல்பட்டு வருகிறார் என்ற ஒரு கண்டனத்தையும் இன்றைய விசாரணையின் பொழுது நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். பொதுநலன் கருதி பஞ்சாப் சபாநாயகர் சட்டமன்றத்தை கூட்டுவதற்கான ஒரு அதிகாரம் அவருக்கு வழங்கப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் கடந்த ஜூலை மாதம் நடைபெற்ற அந்த கூட்டத்தொடர் என்பது செல்லுபடி ஆகும் எனவும் அப்பொழுது இயற்றப்பட்ட 4 மசோதாக்களும் சட்டப்பூர்வமானவை என்பதால் அதன் மீது முடிவெடுப்ப வேண்டும் என்ற ஒரு உத்தரவையும் தற்பொழுது ஆளுநர் தரப்பிற்கு உச்சநீதிமன்றம் ஒரு உத்தரவாக பிறப்பித்திருக்கிறது. இந்த மனு மீதான விசாரணை தற்பொழுது அந்த மசோதாக்கள் மீது நடவடிக்கை உடனடியாக நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டு மனு மீதான விசாரணையும் தற்பொழுது உச்சநீதிமன்றமானது ஒத்திவைத்திருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி சுசித்ரா.